ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, பாவங்களை மன்னிக்கிறவரே, கிருபை காட்டுகிறவரே, உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையிலே எங்களோடு நீங்கள் பேசுங்க, நாமத்தை உயர்த்த பலனைத்தான். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையில் நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையில் நாள்தோறும் காட்டுவேன். ஓ இயேசுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே, நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. தேசத்தில் பருகுபடி உனக்கு இடம் உண்டாக்குவே, தேசத்தில் பருகுபடி இடம் உனக்கு உண்டாக்குவே. ரெகோபோத் உனக்கு உண்டு மகனே, ரெகோபோத் உனக்கு உண்டு, உனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையில் நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தாவே, எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் நீராயிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சூன்யமாகி தானம் நான் நூறுக்கே நூறு மாடி யோக்யானம் தூணம் நக்கரே தாப்து நின்ன கிருபையல்லவே. சூன்யமாகி தானம் நான் நூறுக்கு நூறு மாடி யோக்யானம் தூணம் நக்கரே தாப்து நின் கிருபையே யாவா கணனே.
மடித்து நின் கிருபையே பாடுவோம் அல்லேலூயா.
என்றும் மேன்மையடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பார்த்து கொண்டீர்கள் சொல்லுங்க, உங்க நாமம் உயரனும் இன்றும் மேன்மையடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் இன்றும் மேன்மையடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கரங்களோ ஏத்தி இயேசுவே உம் நாமமே உயரனும் அல்லேலூயா. பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் இங்கு மேன்மை அடையனும் பாடுவோம் பாடுவேன் அல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போதே கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போதே கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கலிகள் நிரந்தரமில்லை உங்க நாமம் உயர்த்தும் போதே அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கலிகள் நிரந்தரமில்லை உங்க நாமம் உயர்த்தும் போதே அஸ்திபாரம் மறைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. காரணங்களை உயர்த்தி சொல்லமா, இயேசுவே அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் இங்கு மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். உங்க நாமம் உயரணும் அப்பா, உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே. ஆண்டரை பார்த்து சொல்லுங்க, எல்லா சூழ்நிலையிலும் உங்கள் நாமம் உயரணுமப்பா. எத்தப்போ இந்த காயல் நேரத்தில் உங்கள் கரங்களை உயர்த்தி
ஆண்டவரே, எல்லா மகிமை உமக்கு என்று சொல்ல முடியும். சிறைச்சாலை கதவுல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அஸ்திபார இவர் சமூகத்துல நிக்கவதே இல்லை. சங்கிலிகள் உடைந்து போகும் இவர் பிரச்சனத்துல, பிரச்சனைகள் மெழுகு போல மலைகள் போல பிரச்சனை வந்தாலும் அது மெழுகு போல உருக செய்கிற தேவனே. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. மேன்மையடையனும் பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் இங்கு மேன்மையடையனும் பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போதே கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போதே கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, சொல்லுங்க, உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. நாமம் உயரனும் இங்கு மேன்மையடையனும் பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் இங்கு மேன்மையடையனும் பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. மகிழ்ச்சி என் மகுடம் நீதானையா, என் மனவாயலனே உம்மை மறவே. சொல்லுங்கள. மகிழ்ச்சி என் மகுடம் நீதானையா, என் மனவாயலனே உம்மை மறவே. எருசலேமே, மறந்தால் பலகரம் செயலிலக்கும். எருசலேமே, உன்னை மறந்தால் பலகரம் செயலிலக்கும். மகிழ்ச்சியின் மகுடம கருணாவினில் நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமா கருணாவினாவு ஒட்டி கொள்ளும். சொல்லுங்க. மகிழ்ச்சியின் மகுடம், மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மனவாயலனே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஓ மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மனவாயலனே. பாடல் நீரே, சொல்லுங்கள. இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உமை பாடுவேன்,
மன சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மகிழ்ச்சியின் மகுடம், மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளனே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளனே, உம்மை மறவே. கரங்களை தட்டி தேவனுக்கு எல்லாம் மகிமை செலுத்துமா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே பார்த்து கேளுங்கப்பா, உங்கள் சித்தம் போல என்னை நடத்துங்க ஆண்டவரே, உங்கள் விருப்பம் போல என்னை வணங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். சித்தம் போல என்னை நடத்துமே, உங்க விருப்பம் போல என்னை வணையுமே. சொல்லுங்க, சித்தம் போல் என்னை நடத்துமே, உங்க விருப்பம் போல் என்னை வணையுமே. ஆவியே தூய ஆவியே, வருமே என் மனவாளனே. ஆவியே தூய ஆவியே, வருமே என் மனவாளரே. சித்தம் போல் என்னை நடத்துமே, உங்க விருப்பம் போல் என்னை வணையுமே. சித்தம் போல் என்னை வணையுமே, உங்க விருப்பம் போல் என்னை வணையுமே. ஆவியே ஆவியே தூய ஆவியே, வருமே என் மனவாளனே. ஆவியே தூய ஆவியே, வருமே என் மனவாளனே. ஜீவநதியே பாய்ந்து செல்லுமே, ஊற்று தண்ணீரே தாகம் தீர்ப்பவரே. அன்பினாவியே தேற்றும் தெய்வமே, அசைவாடுமே அவியானவரே. அன்போடு வரவேற்கிறோ, அன்போடு வரவே போ ஆளுகை செய்யுமே. ஆவியானவரே என்னை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியானவரே ஆவியானவரே, சித்தம் போல் என்னை நடத்துமே, உங்க விருப்பம் போல் என்னை வணையுமே. கேப்போமா, சித்தம் போல், சித்தம் போல் என்னை நடத்துமே, விருப்பம் போல் என்னை வணையுமே. சித்தம் போல் எப்பமா, சித்தம் போல் என்னை நடத்துமே, உங்க விருப்பம் போல் என்னை வணையுமே. சித்தம் போல் என்னை நடத்துமே, உங்க விருப்பம் போல் என்னை வணையும். கரங்கள் உயர்த்தி ஆவியே ஆவியே தூய ஆவியே, வருமே என் மனவாளனே. ஆவியே தூய ஆவியே, வருமே என் மனவாளனே. ஜீவநதியே பாய்ந்து செல்லுமே, ஊற்று தண்ணீரே தாகம் தீர்ப்பவரே. அன்பினாவியே
அன்போடு வரவேற்கிறோம், அன்போடு வரவேற்கிறோம். ஆவியே தூய ஆவியே வருமே என் மனவாளனே, ஆவியே தூய ஆவியே வருமே என் மனவாளரே. சித்தம் போல் என்னை நடத்துமே, கேப்போமா, உங்க விருப்பம் போல் என்னை நனையுமே, சித்தம் போல் என்னை நடத்துமே, உங்க விருப்பம் போல் என்னை வனையுமே. ஆவியே தூய ஆவியே உதேத்த நாளத்திலிருந்து வருமே என் மனவாளரே, ஆவியே தூய ஆவியே வருமே என் மனவாளரே. வாய்களை திறந்து ஆண்டரே ஸ்தோத்திரிப்போம்மா. நீ நல்லவர், நீர் போதுமானவர் ஆண்டவரே. அன்பினாவே எங்களை நிரப்பி விடாக இந்த காலை நேரத்தில். அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் நிச்சயமாய் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்க மேல் பிரியமாய் இருக்கிறார், அவர் உங்களை ஹெப்சிபான் அழைக்கிறார், உங்களை பியூலான் அழைக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஓ தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் எங்களை சித்தம் போல் நடத்துங்கப்பா, உங்க விருப்பம் போல நடத்துங்க, உங்க சித்தம் போல நடத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ், கிருபைக்காக நன்றி ஐயா. சித்தம் போல் என்னை நடத்துமே, உங்க விருப்பம் போல் என்னை வனையுமே. கேப்போமா, சித்தம் போல் என்னை வனையுமே, உங்க விருப்பம் போல் என்னை வனையுமே. ஆவியே ஆவியே தூய ஆவியே வருமே என் மனவாளரே, ஆவியே தூய ஆவியே வருமே என் மனவாளரே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்மொருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியதே, என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்மொருவருக்குரியதே. சொல்லுங்க, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீங்க மட்டும் பெருகணும், நீங்க மட்டும் பெருகணும், நீங்க மட்டும் இயேசுவே. உடைந்து போன பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒது ஒருவேளை உடைக்கப்பட்டு பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒடுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணிந்தது, விழுந்து போன இனங்கள் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணிந்தது, விழுந்து போன இனங்கள் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீங்க மட்டும் பெருகணும் சொல்லுங்களேன், நீங்க மட்டும் பெருகணும், நீங்க மட்டும் கிருபையே, நீங்க
பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், அவரை பார்த்துருங்க. நீங்க மற்றும் பெருகணும், நீ மற்றும் பெருகணும், வாய்களை திறந்து சொல்லுங்கள பெருகணும், நீங்க மற்றும் பெருகணும், நீர் மற்றும் மேசுவே, நீங்க மற்றும் பெருகணும், நீங்க மற்றும் பெருகணும், நீர் மற்றும் பெருகணும். காரங்க ஒன்று உயர்த்தி சொல்லுமா, அல்லேலூயா. பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும் போது சிறுச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும் போது சிறுச்சாலை உயர்த்தி பாடுவே. பலமாக தட்டி இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உங்க பிரசன்னத்தோடு நான் ஆரம்பிக்க உதவி செய்திறேன் என்று எத்தனை பேர் சந்தோஷமாக கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுக்கு உங்கள் கிருபை மேலானதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க, ஆஸ்வதிப்பீராக. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீனுள்ள பிதாவே, ஆமென். ஹலலூயாம், ஹலலூயாம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் திருச்சபையின் சார்பிலிருந்து வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனாகிய கர்த்தர், இந்த நாளிலே நாம் விசுவாச அறிக்கை ஜெபத்தை செய்ய போகிறோம். அநேக தேவ பிள்ளைகளுக்கு தேவையான ஒன்று அது, தேவனுடைய பலனாயிருக்கிறது. ஹலலூயாம், ஹலலூயாம். டுனாமிஸ் என்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவையானது இருக்கு. டுனாமிஸ் என்னும் கிரேக்க சொல்லுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் உண்டு. டைனமோவை போல் தனக்குள் இருக்கும் சக்தியை தனக்குத்தானே அபிவிருத்தி செய்யும் விசைக்கு பெயர்தான் டுனாமிஸ். அழிக்கும் சக்தி கொண்ட வெடிகுண்டுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான் டுனாமிஸ்.
சத்துருக்களின் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய வார்த்தைக்கு பெயர் தான் டுனாமிஸ். அந்த டுனாமிஸ் என்று சொன்னால் தேவ பலத்தை குறிக்கிறது. ஹலேலூயா. தேவனிடத்திலிருந்து வருகிற வல்லமையை குறிக்கிறது, தேவனிடத்திலிருந்து வருகிற சக்தியை குறிக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த கால வேளையில் ஒரு சில காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய பலன் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஹலேலூயா, ஹலேலூயா. இந்த டுனாமிஸ், இந்த தேவனுடைய பலன் அன்று கன்னி மரியாளை பார்த்து காபிரியல் தூதன் சொல்லுகிறான், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் என்று சொல்லப்பட்ட பொழுது தேவனாகிய கர்த்தர், ஹாலேலூயா, அந்த கன்னி மரியாளை கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னதமான தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்தது போல இந்த நாளிலே திருச்சபையிலே குழந்தை இல்லாமல் காணப்படுகிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய பலன் அவர்கள் மீது கடந்து வர வேண்டும். தேவனாகிய கர்த்தர் அவர்களும் இந்த பூமியிலே தேவனுக்கென்று ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கும்படியாய், கர்த்தர் அவர்களுடைய நிந்தையை மாற்றும்படியாய், இயேசுவின் நாமத்தினால உன்னதமானவருடைய பலன் அவர்கள் மீது கடந்து வரும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காய் ஜெபிக்கிறார்களோ, அதற்காய் காத்து கொண்டிருக்கிறார்களோ, உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையாராய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஏகோபித்து நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால எங்க சகோதரி, ஆண்டவரே அப்பா, எங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவாமி, எங்க சபையில் இருக்கிற அல்லது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி கர்த்தாவே, உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற அந்த ஜனங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், குடும்பத்தின் மீது ஆண்டவரே இந்த பிள்ளை என்கிற சுதந்திரத்தை கர்த்தர் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உன்னதமானவருடைய பலன் இறங்குவதாக, இயேசுவின் நாமத்தினால அதற்குண்டான எல்லா தடைகளையும் கர்த்தர் நீர் உடைத்து போடுவீராக ராஜா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆண்டவரே, நீர் அதை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உன்னதமானவருடைய பலன் அப்படிப்பட்டவர்கள் மீது இறங்கட்டும் சுவாமி. அது மாத்திரம் இல்லைங்க, வனாந்தரத்தை விட்டு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவிற்கு திரும்பி போனார். அந்த நாட்களிலே அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் தேவனுடைய பலத்தினால் உண்டானது. ஹலேலூயா, ஹலேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை வனாந்தரமாய் காணப்படுகிறதா? இயேசுவின் நாமத்தினால அன்றைக்கு இயேசு வனாந்தரத்தை விட்டு போனது போல இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா வனாந்தரங்களையும் கர்த்தர் ரீகா பா ஷா பா தூரா நாலா தர பா ஓ ரீகா பா தூரா நாலா தர ரீ பா தூனி கா மா ஷா தூ நா கல பா ஓ ரீ மா தர நாலா தர பா ஓ ரீ கா பா ஷம் பா தூரா நாலா ஓ ரீ மா தூரி யாந்தர வயல்வெளிகளாய் மாற்றுகிற தேவன், ஆறுகளை உண்டாக்குகிற தேவன், ஆண்டவரே தண்ணீரற்ற நிலத்திலே ஆறுகளையும் ஹல்லேலூயா உண்டாக்குகிற வல்லமை பலன் அது உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட பலன் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. இயேசுவின் நாமத்தினால கப்பர்நகும் தேவாலயத்தில் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிட்டு விரட்டினீரப்பா. அந்த கட்டளைகளில் காணப்பட்ட வல்லமை தான் டுனாமிஸ். ஆண்டவரே, லூக்கா சுவிசேஷம் 4:36 சொல்லப்பட்டது போல இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலே நீர் நிர்மூலமாக்கும்படியாய்
உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பங்கள் முழுவதுமாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஆண்டவரே அந்த இயேசு வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிறாரே. அந்த தேவனுடைய சர்வ வல்லமைதான் டுனாமிஸ் என்று சொல்லப்படுகிறது. அந்த இயேசுவானவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பலனை தந்து இந்த நாளிலே அந்த பலத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நான் இந்த நாளை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாமே 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்பினி. அவர்களை அன்று இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை அனுப்பினது போல இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையினாலே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஹல்லேலூயா அபிஷேகித்து அவருடைய தேவ பலத்தினாலே அவர் நம்மை நிரப்பும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே சீஷர்களை நீர் அபிஷேகித்து அனுப்பினது போல ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் எங்கள் சபையிலே கட்டப்பட்டிருக்கிற உம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரங்களை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு என்று உபயோகப்படுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமான கர்த்தருக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதுமாய். ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று உம்முடைய பலத்தினாலே நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இரத்த கோட்டைகளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றோம். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கும் கூட நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை, வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் தேவன் தன்னுடைய வாயினாலே சொல்லி ஆவியானவர் மூலமாக எழுதி வைத்து வைத்திருக்கிறார். அதனால் அந்த வார்த்தைகள் நம்மை ஓட செய்யும், நிற்க செய்யும், வாழ வைக்க செய்யும். வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. நாம் வாழும்படி சந்ததி சந்ததிகளாய் இந்த வார்த்தைகள் எல்லாமே புரிந்து கொண்டு ஜெயிக்கும்படி நம்மளை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 6:14. நியாயாதிபதிகள் 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே நீ போ. கரங்களை தாட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஆமே. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே நீ போ. உனக்கு இருக்கிற பலத்தோடே நீ போ. ஒவ்வொரு நேரம் நமக்கு பலன் தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் நமக்கு இன்னொருத்தருடைய உதவி இந்த உலகத்தில் தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், உனக்கு இருக்கிற பலத்தோடே நீ போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. ஆமே. இதை ஒரு அழகான காரியத்தை நாம் பார்க்கோமே. ஆனால் 1 Samuel 30:6 நாம் தியானிப்போம். 1 Samuel 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவரே, தாவீது ஒரு நேரம் வெளியே போய் தன்னுடைய எல்லா வேலைக்காரர்களோடு வெளியே போய் வரும்பொழுது, சிக்லாக் என்ற இடத்துக்கு வரும்பொழுது வந்து பார்த்தா எல்லாத்தையும் அடித்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. 0 பண்ணி வச்சுட்டாங்க. அப்போது அந்த நேரத்தில் தாவீது அழுகிறார். அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த கூட இருக்கிற ஆட்கள் எல்லாமே வந்து கல்லறினும், தாவீதால தான் ஆனது என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்து விடுகிறார்கள்.
அப்போ ஒவ்வொரு நேரமும் தாவீதினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. என்னவென்றால், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபைட். ஸ்கூலுக்கு சேரணுனாலும் ஃபைட், மார்க்ஸ் எடுக்கணும்னாலும் ஃபைட், வேலைக்கு சேரணுனாலும் ஃபைட், அங்கே எதனா ப்ரமோஷன் வாங்க அதுக்கு ஒரு ஃபைட். வாழ்நாள் முழுக்கமே ஒரு யுத்தத்தில் தான் மனுஷன் வாழ்கிறவனாக இருக்கிறான். அதுக்கு தாவீது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தான். அவரும் பிறந்த நாள் முதல் அவர் வந்து ஒரு எல்லா பிள்ளைகள் மாதிரி வீட்டில் இல்லாதபடிக்கு அவர் ஆடு மேய்க்க சாமிச்சிட்டாங்க. ஆடு மேய்க்கிறதுன்றா சுலபமான காரியம் இல்லை. அதுக்கு பிறகு வருகிறார் கோலியாத்து கிட்ட ஒரு ஃபைட், அப்புறம் சவுல். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் பல ஃபைட், பல சண்டைகளை நின்று எதிர்த்து நின்றார். ஆனால் எப்படி அவர் ஜெயித்தார் என்று இங்கே மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமே. தேவராத யெகோவனல்லி அவனும் தன்னனு பலப்படுத்தி கொண்டனோ. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது ஒரு மாபெரிய ரகசியமாக இருக்கிறது. என்னவென்றால், நம்மை நாம் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை நாம் பலப்படுத்தி கொள்வது என்பது பெருமை. நம்மை நாம் பலப்படுத்தி கொள்வது என்பது வந்து ஒரு பெரிய பெருமைக்குரிய காரியமாக இருக்குது. இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுன்னு இருக்கும். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அது செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கும், செல்ஃப் பலப்படுத்திக்கிறதா இருக்கும். அது ரொம்ப நாள் நிற்காது. தாவீது ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொண்டான். ஆமீன். இந்த செல்ஃப் பலப்படுத்தி கொள்வது என்பது வேறையாக இருக்கிறது. தாவீது தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இல்லாத போயிடுவாங்க. நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை கொடுத்துருவாங்க. நீ ஒன்றும் பயப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க. இப்படிப்பட்ட பல வாக்கு தத்தங்கள் மனிதர்கள் செய்தாலுமே அவர்கள் சில நேரங்களிலே இல்லாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் அந்த நேரங்களிலெல்லாம் நம் மனம் சோர்ந்து விடாதபடிக்கு, மனம் கலங்கி விடாதபடிக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதனுடைய ஒரு காரியம்தான் தாவீது செய்தார். தாவீது என்ன சொல்கிறார், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். எஸ், இதை மாத்திரம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுக்கும். ஆமே. நமக்கு பொதுவாகவே ஸ்பூன் ஃபீடிங் ரொம்ப பழக்கம். யாரானா ஊட்டி விட்டா, யாரானா கொஞ்சம் தூக்கி விட்டா, யாரானா கொஞ்சம் உதவி செஞ்சால், யாரானா நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுத்தா, யாரானா நமக்காக செஞ்சு கொடுத்தா, யாரானா நமக்காக போய் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும், யாரானா கற்றுக் கொடுத்தா ரொம்ப நல்லா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அது அப்படி இருக்காது. ஒவ்வொரு நாளும் நாம் தாவீதை போலத்தான் கர்த்தருக்குள் பலன் அடைய வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட வாழ்க்கை என்பது ஒரு பெரிய போராட்டம், அது ஒரு யுத்தக்களமாக இருக்கிறது, ஆவிக்குரிய காரியமாக இருக்குது. எல்லாத்துக்குமே நாம் ஃபைட் பண்ணித்தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு ஆயுதம் என்னவென்றால், நம்மை நாமே பலப்படுத்தி கொள்வது. ஹல்லேலூயா. நம்மை நாமே பலப்படுத்தி கொள்வது என்னுடைய அர்த்தம், கிறிஸ்துவுக்குள்ளே, தேவனுக்குள்ளே, யாவே தேவனுக்குள்ளே நம்மை நாம் பலப்படுத்தி கொள்ளும் பொழுது என்ன ஆகிறது, அது ஒரு டைனமிக் டைனமெண்ட் ஆகிடுது. அதாவது ஒரு வெடிக்கக்கூடிய சக்தி, பாம்பு மாதிரி. அது எந்த சத்ரு நமக்கு தீங்கு செய்கிறானோ, நமக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை அவனை போய் பாம் போட்டு பஸ்மமாக்கி விடுகிறது. அதுதான் இந்த செல்ஃப், தேவனை நம்பி வாழ்வதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எப்போ தேவனை நம்புகிறோமோ நம்மளை விட்டுறோம். நம்ம தேவனாகிய கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்கிறோம். அதே போல தான் தாவீது செய்தது. தாவீது என்ன செய்தார் என்றால், தன்னை கர்த்தராகிய தேவனுடைய பலத்தினால் நிரப்பிக்கொண்டார். எந்த நேரத்தில் எது செய்யணுன்றது ரொம்ப முக்கியம். ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை சிக்லாக் என்ற இடத்துல நடக்கிறது. அவன் செய்த ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், தன்னை பலப்படுத்தி கொண்டான். அதனால் நம்மை நாம் ஒவ்வொரு நாளும்
பலப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. யாரோ வந்து பலப்படுத்துறதில்ல, யாரோ வந்து தூக்கி விடுறதில்ல, இல்லை இல்லை இல்லை, நம்மை தேவனாகிய கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொள்வது அது ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறது, பெரிய பலனாக இருக்கிறது, பெரிய ஒரு பெரிய அரணாக இருக்கிறது. நம்மை நாம் பலப்படுத்தி கொள்வது அது ரொம்ப அற்புதமானதாக இருக்குது. அதனால தான் தேவனுடைய வார்த்தை, அதனால தான் ஜெபம், அதனால தான் ஆராதனை, அதனால தான் முழங்கால், அதனால தான் உபவாசம். ஏன் நம்மை பலப்படுத்தி கொள்வதற்காக நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நாம் பலப்படுகிறவர்களாக இருக்கும். எப்போ நாம் பலப்படுகிறோமோ சத்ரு தோத்து விடுகிறான். எப்போ நாம் பலப்படுகிறோமோ எல்லா காரியத்தின் மேல் ஜெயம் எடுக்குவோம். ஆமீன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பலப்படுத்துதலின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் உண்டாவதாக. கர்த்தருங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம் மத்தியில் இருக்கிற தண்ணி ஆண்டி அவர்கள் வந்து ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான நாளில கூட கர்த்தாவே ஆன்லைன்லேயும் நேரிலையும் கந்து கர்த்துடைய வார்த்தைகளையே ஆராதனையிலே மகிழ கர்த்தர் பாராட்டின தேவ கிருபை, தேவ தயவு, தேவ காரணியத்துக்காக நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட சொல்லப்பட்ட அருமையான கர்த்துடைய வார்த்தை, கர்த்துடைய மன்னாவை நாங்கள் தியானிக்க கர்த்தர் தந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நியாயாதிபதிகள் 6:14 சொன்னீங்களேப்பா, கிதியோனோட பேசின தேவன் ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள் ஒவ்வொரோடு நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் அது கர்த்துடைய வார்த்தையா இருக்குது ஆண்டவரே. அந்த கர்த்தருடைய வார்த்தையில பலப்பட கர்த்தர் கிருபை தாவிராக. யாவே என்ற தேவனை நாங்கள் ஆராதிக்கும் போது சகல சம்பூர்ணத்தினால திருப்தியாக்கி அனுப்புகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி பரிசுத்தரே, உமக்கு நன்றி வானத்திய பூமி உண்டாக்கின சர்வ வல்லமிழ தேவனாகிய கர்த்தாவே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்தி வணங்கி உமை ஆராதித்தோம் ஆண்டவரே, ஆராதனையிலே மகிழ்ந்தோம் ஆண்டவரே. அதே போல வாக்குத்தத்த வசனங்களில கூட உண்மை பலப்படுத்தி அனுப்பினீர டுனாமிஸ் சொல்லி எங்களை பலப்படுத்தின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அதே போல ஊழியக்கார் கொடுத்த அந்த அருமையான வாக்குகளுக்காக நன்றி. நியாயாதிபதி 6:14 பிறகு 1 Samuel 6 கூட கர்த்தாவே நாங்கள் வாசித்த எல்லா காரியங்களே ஆண்டவரே தினந்தோறும் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. எங்கள் சபை மக்களுக்கு திரு சபை என்று சொன்னால் திரு என்றாலே அழகானது என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற அழகான திருச்சபைக்காக நன்றி. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காங்ககிரேஷன் ஜன மக்களுக்காக, சபை மக்கள் அனைவரும் அனைவர் குடும்பத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நேரலையிலே இதை வீக்ஷணை பண்ண ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பார்த்துக்கொண்ட ஒவ்வொரு மீதும் உடைய கிருபை இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. வாஞ்சையோடு அதிகாலை எழுந்து ஆயத்தமாகி உடைய சமூகத்தில் காத்திருப்பது எவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவரே. அந்த கிருபை பெற்றுக்கொள்ள எங்கள் சபை மக்களுக்கு நீர் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. சகலத்தையும் திருப்பாதத்தை தாழ்த்துகிறேன். இப்படியாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நாங்கள் ஜெபிக்கும்போது நாங்கள் எல்லாவற்றிலும் ஜெயமாக மாற்ற வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக நீங்கள் செய்தும்டைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தி கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. சகல துதி கன மகிமை மேன்மை புகழ் அனைத்து உமக்கையே செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரும் ரட்சகருமாக இருக்கிற கிறிஸ்துவேசன் மூலம் தாழ்மையோடு பணியோடு ஜெபித்தோம். எங்கள் ஜபம் கேளு நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் ஒன்றும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் நம்மோடும் நம் திருச்சபையோடும் ஆன்லைனில் இணைந்து பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. செல்லும் வழியெல்லாம் காவலாய் நான் இருப்பே, சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை
செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், உனக்கு தந்திடுவேன் என்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இன்று முதல், இன்று முதல், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. May God bless you.